SRM College of Agricultural Science. உலக தரத்தில் கல்வி கற்க ஆராய்ச்சி செய்ய வழிவகுக்கிறோம். SRM College of Agricultural Science சேர திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும். ஆதித்யா எல்1 விண்கலத்தின் மூன்றாம் சுற்றுவட்ட பாதையின் உயரம் அதிகரிக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரோ தெரிவித்திருக்கிறது. சூரியனை ஆய்வு செய்ய உருவாக்கப்பட்டிருந்த ஆதித்யா எல்1 விண்கலம் கடந்த 2ஆம் தேதி ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து விண்ணில் செலுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து படிப்படியாக சுற்றுவட்ட பாதையின் உயரம் அதிகரிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே 2 முறை சுற்றுவட்ட பாதையின் உயரம் உயர்த்தப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை 2:30 மணிக்கு 3வது முறையாக சுற்றுவட்ட பாதையின் உயரம் உயர்த்தப்பட்டுள்ளது. ஆதித்யா எல்1 விண்கலம் நல்ல முறையில் இயங்கி வருவதாக தெரிவித்துள்ள இஸ்ரோ, ஸ்ரீஹரிகோட்டா, பெங்களூரு, போர்ட் பிளேர், மொரிஷியஸ் ஆகிய பகுதிகளில் உள்ள ஆய்வு நிலையங்களிலிருந்து விண்கலம் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளது. மீண்டும் செப்டம்பர் 15ஆம் தேதி அதிகாலை 2 மணிக்கு ஆதித்யாவின் சுற்றுவட்ட பாதையின் உயரம் உயர்த்தப்படும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது. SRM College of Agricultural Science. உலக தரத்தில் கல்வி கற்க ஆராய்ச்சி செய்ய வழிவகுக்கிறோம். SRM College of Agricultural Science சேர திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும்.